ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காணத்தூர் தான் வந்திருக்கோம். காணத்தூர் சிக்னல் யூ டர்ன் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு அக்கா சாப்பாடு கடை வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைடிஸ்ல பிரான், தவா கறி, எக், ஃபிஷ், சிக்கன் தொக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹோம் மேட் மசாலா தான். அதுக்கப்புறம் சோடா உப்பு அஜினோமோட்டோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். முட்டை மதியத்துல சாப்பாடு சாப்பிடணும்னா பாய் அம்மா ஹோட்டல் வந்தாக்கா நல்லா திருப்தியா சாப்பிட்டுருவோம். பீஃப் வந்து 50 ரூபா, முட்டை 20 ரூபா, மீன் வந்து 30 ரூபா, மீன் 30 ரூபா, இறா வந்து 50 ரூபா, சாப்பாடு வந்து 70 ரூபா. சாப்பிட்டா வாசல் வந்து வெற்றி இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம், பீஃப் எல்லாம் சாம்பாரு இப்போ 1 வருஷமேதான் சாப்பாடு கடை போடுறேன். மதிய சாப்பாடு போடுறீங்க? ஆமா, மதியானம் சாப்பாடு போடுறேன். என்ன இது, நம்ம சைடிஷ் எவ்வளவுமா ரேட்? சைடிஷ் எல்லாம் ஹோட்டல்ல பார்த்தா 100 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய்தான். 50 ரூபாய்தான். பீஃப், சிக்கன், எல்லா சைடிஷ் வாங்கினாலும் எல்லாருக்கும். ஃபிஷ் வந்து 10 ரூபாய்ல இருந்து இருக்கு. 70 ரூபாய், 50 ரூபாய், 40 ரூபாய். மீன் எப்படி இருக்கு அது மாதிரி மீனை பொறுத்து பிரைஸ். ஆமா, ஓகே. வேற என்ன? இதெல்லாம் 40 ரூபாய், 30 ரூபாய் மீன். சாப்பாடு கூட நாங்க 6 ஐட்டம் குடுக்கறாங்க. அப்புறம் வந்து சில பேர் சாப்பிடுவாங்க, நம்பிட்டு போயிடும். அதுக்கு அப்புறம் பதில் சிக்கன் குடுக்கறாங்க. அப்புறம் இல்ல ஒரு பொரியல் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா எல்லாம் ஃப்ரை பண்ணி அஜினோமோட்டோ, சோடா மாவு எதுவுமே கிடையாது. வீட்டு சாப்பிட்டு மீன் குழம்பு. ஸோ வந்து நம்ம காணத்தூர்ல ஒரு அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் உமனாக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த மீன். பார்க்கவே பாருங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுறோம்.
ஸோ அடுத்ததாக பொரியல் வச்சுருக்காங்க, ப்ரான் இருக்குது, ப்ரான் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ப்ரான் பாருங்கள், நல்லா இருக்குங்க. அது ரொம்ப காரமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மீடியமான காரம். மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் அரைச்சி போகிறனால ரொம்ப இந்த சில இடத்துலலாம் வந்து ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் கிரேவி, அதாவது அப்பளம் வந்து இப்போ போகிறது இல்லையா, அப்பளம் இருந்தால் சிக்கன் கிரேவி இருக்காதான், அதுக்கு வந்து இதுவே பெட்டராக இருக்குது எனக்கு. நல்லா இருக்கும், ஒரு டீசண்டான கிரேவி, ரொம்ப ஹைப் கொடுக்க முடியாது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, டீசெண்டாக இருக்குது. என்னென்னா நான் வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப காரம் சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, பீஃப் தான். ஆமாம், இது வீட்டிலலாம் வந்து முட்டை கிரேவி செய்வோம் பார்த்தீங்களா, அது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக என்னென்னா இந்த கடை தூள்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி போடுற மசாலா. எக்கு அந்த கிரேவி வச்சு வச்சு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கு. மெயினாக வந்து இந்த ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கு, ஏன்னா ஓரளவு சைஸ்னவே ஒரு படையினமாக சைட்லாம் போனோன்னா கண்டிப்பாக ஒரு 200-400-400 சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரொம்ப நேரம் ஒருத்தன் குருகுருன்னு பார்த்தீங்களா, அவனை காட்டலாம் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ, நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண. ஸோ மீன் குழம்பு வாங்கியிருக்கோம், தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதில் மீன் கொடுத்துருக்காங்க, காணாங்கத்தாவா, ஆமாம் இப்போ நீங்கள் வந்து காணத்தூர் வந்து சிக்னல் வரும், அப்படியே யூ-டர்ன் பண்ணிங்கன்னா பண்ண உடனே லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து அழகாக ஒரு கட்டில் ஒன்று இரும்பு கட்டில் போட்டு அழகாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கே ஒரு சிங்கிள் உமனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சமைக்கிறாங்க, குக் பண்ணுறாங்க. ஸோ அரைச்சி மசாலா போடுறது எல்லாமே அவங்க சிங்கிள் தான். ஸோ கூட வந்து சப்போர்ட்டுக்கு அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்ருக்காங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னாவே அவங்க ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஒரு 70 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல நான்வெஜ் மீல்ஸ் தான் சொல்லுவேன், சைட் டிஷும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.